வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இன்றைய சூழலில் ஒவ்வொரு நாடும் தனக்கு உரிய பாரம்பரிய தற்காப்பு கலைகளான 181 தற்காப்பு கலைகளை வைத்துள்ளது. மக்களும் பயிற்சி பெறுகிறார்கள். அதே சமயம் ஒவ்வொரு தற்காப்பு கலைக்கும் அதன் வம்சாவளி, அதன் வரலாறு, அந்த ஆசிரியர் மிக மிக முக்கியம், அவசியம். அதாவது ஒரு நதி சீராக ஓடுவதற்கு இரு கரைகளும் பலமாக இருக்க வேண்டும். அதுபோல தற்காப்பு கலை பயிற்சிக்கு அந்த தற்காப்பு கலையின் பள்ளியும் பயிற்சியளிக்கும் ஆசிரியரும் மிக முக்கியம். அப்பொழுதுதான் நீங்கள் கற்கும் அந்த தற்காப்பு உத்தியும் பாடமும் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். அதே சமயம் உங்களுடைய உடல் வலிமை, மன வலிமை, ஆளுமை திறன் உயர்த்தக்கூடும். சரி, இப்போ பார்க்க இருப்பது மின்பக்க கழுத்து பிடிக்கான உத்திகள் தான். ஒரு புதிய உத்தியை பாருங்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது மின்பக்க கழுத்து பிடிக்கான உத்திகள். நாம் பார்த்த உத்திகள் தான் அடுத்து பகிர புதிய உத்தி. ஆக நாம் பார்த்த உத்தி என்னவென்றால், உங்களுடைய கை கட்டவிலை கொண்டு தாக்குவது தவளை வருமத்தில், அடுத்து தாக்கிருப்பது சருது வருமத்தில், அடுத்து தாக்கிருப்பது பொட்டு வருமத்தில். கையை கொண்டு தாக்குங்கள், பிடிபடும், தடுத்து தாக்கும். பார்த்த உதிதான். அடுத்து பார்த்தோம் எளிய உத்தி, இரு விரலை கொண்டு தாக்குவது கண்ணில் பிடி விடுபடும், தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லது உங்களுடைய இரு கட்டை விரலை வாயில் செலுத்தி இழுக்கும் பொழுது பிடிபடும். அல்லது கைகோக்கன் கூறப்படும் அரை மடிப்பு குத்து, தாக்கும் போது பக்கவாட்டு கடத்த போது பிடி விடுபடும். அடுத்தம் பார்த்தது ஈஸியாக தனக்கு கூடப்படும் இந்த முழங்கை முட்டை வைத்து தடுத்து பிடி போட்டு இதை பார்த்தோம். ஒன்று பார்த்து வந்து பல உண்டு. பார்க்க இருப்பது ஒரு புதிய உயிர்தான் தூக்கி எறியும் புத்தி. இந்த புத்திக்கு ஆண் பெண்ட பேதமில்லை, வலிமை தேவையில்லை, பயிற்சி எப்போதுமானது. காரணம் அடிப்படை நுணுக்கம்தான். புத்தியை பாருங்கள். ஆக ஒரு எதிரி உங்களை கொல்லும் நோக்கில் அல்லது உங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் எண்ணத்தில் கழுத்து பிடிக்கும் பொழுது என்ன செய்வது? கையை கொண்டு ஹிஜியத்து முறையில் தாக்குங்கள், பிடி விடுபடும், உள்ளே செல்லுங்கள், தூக்கி நாம் எறிய முடியும் எதிரியை. காரணம் நாம் இந்த இடுப்பை நாம் பயன்படுத்தி தூக்கி எறிய முடியும். இது ஒரு சாதாரண நுணுக்கம்தான், பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். மறுபடியும் பாருங்கள். கிடைப்பில்லாமா? சொல்லாமா? மறுபடியும் பாருங்கள். இது கழுத்து பிடிக்கும் பொழுது உங்களுடைய கைமுட்டை கொண்டு இஜியத்தை முறைகள் தாக்குங்கள், பிடி விடுபடும், சொல்லிட்டு பிடித்துக் கொள்ளுங்கள், உள்ளே செல்லுங்கள், இடுப்பை கொண்டு தூக்கி எறிய முடியும். புத்திக்கு ஆண் பெண் பேதமில்லை, பயிற்சி மிக அவசியம். மறுபடியும் பாருங்கள். எதிரி கழுத்தை பிடிக்கும் பொழுது உங்களுடைய முழங்கமுட்டை கொண்டு தாக்குங்கள், அவனுடைய நடுப்பகுதியில் பிடி முட்டி விலகி விடுபடும், சுழட்டு பிடியுங்கள், உள்ளே செல்லுங்கள், தூக்கி எறியுங்கள், எதிரி வீழ்த்தப்படுவான். நேரே, இது பயிற்சிக்கான நேரம். பயிற்சி மிக அவசியம். ஆபத்து என்பது எப்பொழுதும் வரலாம், யாருக்கும் வரலாம், எங்கும் வரலாம். நீங்கள் தான் அதை முறியடிக்கும் வண்ணம் உங்களுடைய பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். உங்களை காப்பாற்றும் ஆபத்துக்கள் மற்றவருடைய உதவியின்றி. இது தூக்கி எறியும் புத்தி, சரிங்களா? நீங்கள் தூக்கி எறிவதற்கு ஆள் வந்து எடை கூட கூடினவரோ ஒல்லியானவரோ, அது நீங்கள் ஒல்லியானவரை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி ஒரு நமக்கு பிரச்சனை இல்லை. இது ஒரு நுணுக்கம்தான், சரியா? உங்களுடைய இடுப்பு பகுதியை வைத்து தூக்கி எறிய முடியும் எவ்வளவு பெரிய எடை உள்ள ஆட்களையும். இது ஒரு கழுத்தை பிடிக்கும் பொழுது போன்ற இருக்கு. முதல் செயல் உங்களுடைய முழங்கை முட்டை கொண்டு தாக்கங்கள் அவனுடைய முழங்கை முட்டை பகுதியில், பிடி விடுபடும், பிடியுங்கள். அடுத்து
நீங்கள் உள்ளே செல்லுங்கள், அமருங்கள், உங்கள் இடுப்பை கொண்டு தூக்கி எரிய முடியும், எதிரி வீழ்த்த முடியும். சரிங்களா? வாங்க. முதல் செயல் சரியா, எதிரி கழுத்தை பிடிக்கும் பொழுது அசர வேண்டாம், உங்களுடைய முகத்தை தூக்கி தாக்குங்கள், பகுதி பிடிங்க. இப்போ கால் உள்ளே செலுத்துங்க, இடுப்பை பிடிங்க, தூக்கி எறிங்க. பார்த்தீர்கள், சற்று நேரத்தில் பயிற்சி பெற முடிகிறது, செய்து காண்பிக்க முடிகிறது. நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றுவிட்டால் நீங்கள் எதிரிகளை எளிதாக பந்தாட முடியும், தூக்கி வீச முடியும், உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். மறுபடியும் பாருங்கள். ஐ இச்சு நெய் சம். ஆக இதற்கு ஒல்லியானவரோ குண்டோ யாரும் செய்யலாம். உதாரணத்திற்கு வாங்க, கழுத்தை பிடிங்க, தாக்குங்க, உள்ளே செல்லுங்க, தூக்கிடுங்க. சற்று கூடுதலாக உங்களுடைய அடி வயத்தை அழுத்தி பலத்தை செலுத்த வேணும் பின்னோக்கி. ஐ நல்லா உள்ளே போங்க, பொறுமையாக போங்க, இருங்க. ஐ நீங்கள் வாங்க. இது படிக்கும் மாணவியோ இல்லத்தரசியோ யாரும் பயிற்சி பெறலாம். காரணம், ஆபத்து என்பது பொதுவானதுதான். ஐ ஜிமே பார்த்தீர்கள், புத்தி எளிமைதான், ஆனால் எவ்வாறு தாக்குவது, எவ்வாறு உள்ளே செல்வது, எவ்வாறு தூக்குவது, நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த சிறு சிறு நுணுக்கங்களை, அதாவது பிடிக்கும் பொழுது அசர வேண்டாம், முதல் செயல் கை கொண்டு தாக்குங்கள், பிடியுங்கள், உள்ளே செல்லுங்கள், தூக்கி எறிய முடியும். ஆக இது போன்ற பயிற்சி உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில் மற்றொரு உதவியின்றி. நேயர்களே, பார்த்த புத்தி எளிமைதான், தூக்கி எறியும் புத்தி. தூக்கி எறிவதற்கு உடல் வலிமை தேவையில்லை, இது ஒரு நுணுக்கம்தான். அந்த தூக்கி எறியும் நுணுக்கத்தின் உள் ரகசியம் அறிய நீங்கள்தான் நேரில் பயிற்சி பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே உங்களிடையே இது போன்ற புத்திகள் உள்ளது என்று ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நோக்கமே. ஆகவே இதை பார்த்த பிறகு நீங்கள்தான் பயிற்சி பெற வேண்டும், அதனால் காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில் தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.